ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 4 முட்டை, 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம வந்து வெண்ணில ஊற வச்சுருக்கோம், 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், 1 கப் துருவின தேங்காய், 15-20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம், 1 தக்காளி, உப்பு தேவையான அளவு, 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சின்ன துண்டு, இப்போது இஞ்சி 1 சின்ன துண்டு, 3 பல் பூண்டு, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஓமம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகுளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ வாங்க நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம முட்டைகளை வந்து ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காயட்டும். அதுக்குள்ளே இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு முட்டையை ஒரு கரண்டியில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இந்த எண்ணெய் காஞ்சதில் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த குழம்புல வந்து இந்த மாதிரி தான் முட்டையை ஆட் பண்ணணும்னு இல்லை, டைரக்டாகவும் நீங்கள் உடச்சி ஊற்றலாம். ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி கரண்டியில் உடச்சி ஊற்றி அதை இந்த மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் வந்து போடுறோம். இது எதுக்காக நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சில நேரங்களில் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றும் போது முட்டை வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம அந்த மாதிரி பிரியாமல் ஒரே முட்டையாக கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு குக் ஆயிருச்சு, நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்மளுடைய முட்டை வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க 3 முட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டைகள் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து மிளகு பெருங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இந்த டைமில் மிளகு பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். மிளகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது மிளகும் காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும்.
நம்ம வந்து இதில் ஓமம் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழம்போட வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் திருவினை தேங்காய் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட ஒன்று சேர்கிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் இதை வந்து நல்லா பவுடராக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மசாலா பேஸ்ட் வந்து ரெடி. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை இந்த மிக்சர் ஜார்லேயே ஆட் பண்ணிடலாம். எதுக்காக இப்படி ஆட் பண்ணுறோன்னா, இந்த மிக்சர் ஜாரில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் எடுக்கிறதுக்காக தான் புளியை கரைச்சி டைரெக்டாக இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணி இதில் நம்ம ஊற்றிடுறோம். இந்த டைமில் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் இதில் ஆட் பண்ணி குழம்பு வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்புக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு வந்து நம்ம தாளிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். கடுகுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் பூண்டியும் தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடுகுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு மசாலா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுடைய மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய குழம்பு வந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் டைரெக்டாக உடச்சி ஊற்றுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டைகளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு
குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. முட்டையும் நல்லா முட்டைக்குள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான திருநெல்வேலி ஸ்டைல் முட்டை குழம்பு வந்து ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.